காஃபி வந்து உடனே உங்களுக்கு கொடு, கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உடனே டக்குன்னு போய் நீங்கள் காஃபி போட்டு கொடுப்பீங்க. கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, யூ ஆர் வெல்கம். இந்த யூ ஆர் வெல்கம் அப்படின்றத பல முறை நம்ம பயன்படுத்திட்டோம். பட் ஒருவேளை அவங்க தேங்க்ஸ் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, யூ ஆர் வெல்கம் இல்லைனா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இதை விட்டுட்டு இப்போ நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுங்க, யூ காட் இட், யூ காட் இட், ஷுர், யூ காட் இட். இதை பயன்படுத்துங்க இனிமேல். அப்போ யாராவது உங்களுக்கு குயிக்காக ஒரு வேலை செஞ்சு காஃபியோ அல்லது ஏதோ ஒரு ஜூஸோ உங்களுக்கு கொண்டு வந்து தராங்கன்னா நீங்கள் தேங்க்ஸ் சொல்லும் பொழுது அவங்க உங்களுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், யாருக்காவது அவங்க உதவி செஞ்சுருப்போ அவங்க என்ன செய்வாங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொலைட்டாக சொல்லக்கூடிய இந்த தேங்க்யூ அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன பதிலாக சொல்கிறது அப்படின்னா, யோ வெல்கம் சொல்லாமல் நீங்கள் வந்து ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் இட். இது நீங்கள் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது என்னுடைய கடமை, நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அதில் நீங்கள் ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் இட் அப்படின்னு சொன்னால் போதும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், ஒரு ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் அல்லது கம்பெனியில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அப்போ வந்து அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம் நம்ம, ஒரு அக்ரிமெண்ட்டை நல்லா சமாதானமாக ஒரு விஷயத்த முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து யூஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேங்க்யூ சொல்லியிருப்பீங்க முன்னாடி. அப்போ வந்து யூஆர் வெல்கம் சொல்கிறதுக்கு பதிலாக வேற என்ன சொல்லலாம், ஒரு அக்ரிமெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிச்சுனோடனே என்ன சொல்லுவீங்க, கவலைவே பட தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நோ ஒரிஸ், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல பழகுங்க. யூஆர் வெல்கம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் போடணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்ஸ் சொல்லும் போது. இதை வந்து நீங்க பயன்படுத்தும் பொழுது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பொலைட்டா இருக்கும், மோர் பொலைட்டா இருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இட் இஸ் மை பிளெஷர், இட் இஸ் மை பிளெஷர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எதுக்கும் கவலைப்பட வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்க, இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்றத நம்ம வந்து ஆங்கிலத்தில் யுவர் வெல்கம் அப்படின்றத நம்ம வந்து வரவேற்கிற விதமாக சொல்கிறோம். பட் எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி ஃப்ரேஸ் வந்து யுவர் வெல்கம் அப்படின்றதுக்கு இணையான ஒரு விஷயத்த சொல்கிறது. It was nothing. It was nothing. அதாவது இட் வாஸ் நத்திங் அப்படின்னா நம்ம செஞ்ச ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இதுக்கு போய் நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில். ஸோ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் யுவர் வெல்கம் அப்படின்றதுக்கு பதிலாக தேங்க்ஸ் சொல்லும்போது இட் வாஸ் நத்திங் அப்படின்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இன்னும் நிறைய சிச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து இவங்க தான் நல்ல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ரொம்ப அதிகபட்சமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்க இவங்க தான், ஸோ இவங்களுக்கு நிறைய நன்றிகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுவாங்க ஃபோன்லேயே பேசும்போது. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், நாட் அட் ஆல். ஸோ நாட் அட் ஆல் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, நாட் டெஃபினெட்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுதியாக நம்ம வந்து இதை சொல்லணுன்ற அவசியமே இல்லைன்றத சொல்லும் பொழுது நம்ம நாட் அட் ஆல் அப்படின்றத சொல்லலாம். ஸோ யுஆர் மோஸ்ட் வெல்கம், யுஆர் வெல்கம் அப்படின்றதுக்கு பதிலாக நாட் அட் ஆல். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப பெரிய விஷயமா என்ன வேணாம், ஸோ நாட் டெஃபினெட்லி, நான் தான் எல்லாமே உங்களுக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னா இல்லை. ஸோ இருந்தாலுமே உங்களுடைய அந்த தேங்க்ஸை வந்து நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு உங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் வந்து உதவி செஞ்சுருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் உதவி செய்கிறதுக்கு அதிகமான நேரம் எடுத்து எல்லா பணியாளர்களுக்கும் நீங்கள் உதவி செஞ்சிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமான சப்போர்ட் கொடுக்குறதுனால. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனி டைம் அப்படின்னு சொல்லலாம். யுவர் வெல்கம் அப்படின்றதுக்கு பதிலாக எனி டைம் அப்படின்னா எந்த நேரத்திலும் நீங்கள் எனக்கு எங்கிட்ட நீங்கள் உதவி கேட்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ எனி டைம் அப்படின்றது யுஆர் வெல்கம் அப்படின்ற விஷயத்தை காட்டிலும் கொஞ்சம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வார்த்தை, இந்த ஃப்ரேஸை பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஒன், சில பேர் வந்து சந்தோஷமாக ஒரு விஷயத்தை வந்து செய்வாங்க, அதுக்கு நம்ம தேங்க்யூன்னு சொல்கிறோம். சொல்லும்போது அவங்க வந்து யூ ஆர் வெல்கம் அப்படின்றதுக்கு பதிலாக ஐ எம் கிளாட் டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லைனா இட் இஸ் மை ப்ளெஷர் டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நிறைய ஃப்ரேசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். பை.